Today's class we are going to transform a sentence from simple to complex or to compound. ஒரு சிம்பிள் சென்டென்ஸையோ இல்ல ஒரு காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸையோ இல்ல ஒரு காம்பவுண்ட் சென்டென்ஸை என்ன பண்றது ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்றது அப்படிங்கறத பார்க்க போறோம். So first simple sentence னுடைய ஸ்ட்ரக்சர் காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் னுடைய ஸ்ட்ரக்சர் இல்ல காம்பவுண்ட் சென்டென்ஸ் னுடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்ன்றத நாம என்ன பண்ண தெரியும் நமக்கு ஐடென்டிஃபை பண்ண தெரியும். So இதுக்கு தான் ஃப்ரேஸ் க்ளாஸ் டிஃபரன்ஸ் நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல டீல் பண்ணோம். ஃப்ரேஸுக்கும் க்ளாஸ்க்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்கணும். இப்ப ஃப்ரேஸ் அப்படிங்கிறதுக்கு என்னெல்லாம் பார்த்திருந்தோம். ஃப்ரேஸ் என்ன இருக்கும்? சப்ஜெக்ட் கிடையாது, ப்ரெடிகேட் கிடையாது, மிக முக்கியமா என்ன இருக்காது? ஃபைனைட் வெர்ப் இருக்காது. ஒரு ஃப்ரேஸ் என்ன இருக்காது? ஃபைனைட் வெர்ப் இருக்காது, கம்ப்ளீட் மீனிங் இருக்காது. இது எல்லாமே பார்த்தோம். ஒரு ஃப்ரேஸ் அப்படிங்கிறதுக்கு கிளாஸ் அப்படிங்கிறதுக்கு சப்ஜெக்ட் இருக்கும், ப்ரெடிகேட் இருக்கும், ஃபைனைட் வெர்ப் இருக்கும், கம்ப்ளீட் மீனிங் இருக்கும். சோ இந்த ஃபைனைட் அண்ட் நான் ஃபைனைட் எடுத்துக்கும் போது ஒரு ஃபைனைட் வெர்ப் அப்படிங்கிறது எதுமா ஃபைனைட் வெர்ப் ஃபைனைட் வெர்ப் எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஃபைனைட் வெர்ப் அப்படிங்கிறது என்ன இருக்கும்? டென்ஸ் இருக்கும். மெயின் வெர்ப் தான் அந்த அந்த ஃபைனைட் வெர்புக்கு என்ன இருக்கும்? டென்ஸ் இருக்கும். டென்ஸ் கண்டுபிடிக்கலாம் அந்த வெர்ப வச்சு. டைம் ஆஃப் தி ஆக்சன் கண்டுபிடிக்கலாம், எந்த நேரத்துல அந்த ஆக்சன் நடந்துச்சு கண்டுபிடிக்கலாம். பட் நான் ஃபைனைட் வெர்ப் அப்படிங்கிறதுல வி கேன் நாட் ப்ரெடிக்ட் தி டென்ஸ். டென்ஸ் நம்மளால என்ன பண்ண முடியாது, கண்டுபிடிக்க முடியாது. அதுதான் நான் ஃபைனைட். நான் ஃபைனைட் வெர்ப்ஸ் எல்லாம் எதெல்லாம் நான் ஃபைனைட் வெர்ப்ஸ்? ஜெரண்ட்ஸ், இன்ஃபினிட்டிவ்ஸ், பார்ட்டிசிபல்ஸ், இதெல்லாம் வந்து நான் ஃபைனைட் வெர்ப்ஸ். ஜெரண்ட்ஸ், இன்ஃபினிட்டிவ்ஸ், பார்ட்டிசிபல்ஸ். ஜெரண்ட் அப்படிங்கிறது என்னன்னா ஐஎன்ஜி. ஐஎன்ஜி எந்த வேர்ப் கூட ஒரு ஐஎன்ஜி சேர்த்து அந்த ஐஎன்ஜி வேர்ப் வந்து நமக்கு சப்ஜெக்டாகவோ ஆப்ஜெக்டாகவோ ஆக்ட் ஆனிச்சுன்னா அதுதான் ஜெரண்ட். ஸ்விம்மிங் இஸ் அ குட் எக்ஸசைஸ். ஸ்விம்மிங் இஸ் அ குட் எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த இடத்துல ஸ்விம்மிங்னு நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம்ல ஐஎன்ஜி வேர்ப், அதுதான் என்ன? ஜெரண்ட். அது வந்து ஒரு ஜெரண்ட். டு ஸ்விம். இப்ப இன்ஃபினிட்டிவ் அப்படிங்கிறது வேர்புக்கு முன்னாடி என்ன இருக்கும்? டு. ஐஎன்ஜி சேர்த்து எழுதுறது ஜெரண்ட். டூ சேர்த்து எழுதுனீங்கன்னா அது இன்ஃபினிட்டிவ். அடுத்தது பார்ட்டிசிபல். பார்ட்டிசிபல் அப்படிங்கிறதுக்கு ரெண்டு ரெண்டு கைண்ட் இருக்கு. பார்ட்டிசிபல் தேர் ஆர் டூ கைண்ட்ஸ், ப்ரெசன்ட் பார்ட்டிசிபல், பாஸ்ட் பார்ட்டிசிபல். ப்ரெசன்ட் பார்ட்டிசிபல் அப்படிங்கிறது ஐஎன்ஜி சேர்த்து வருது. ப்ரெசன்ட் பார்ட்டிசிபல்ங்கிறது ஐஎன்ஜி சேர்த்து வருது. பாஸ்ட் பார்ட்டிசிபல் அப்படிங்கிறது பாஸ்ட் பார்ட்டிசிபல் அப்படிங்கிறது இடி சேர்த்தோ இல்ல தேர்ட் ஃபார்ம் ஆஃப் த வெர்ப் நம்ம படிப்போம் பார்த்தீங்களா எப்பவுமே வெர்ப்ல, அதுதான் பாஸ்ட் பார்ட்டிசிபல். Present tense, past tense, past participle. அப்படி சொல்லுவா பார்த்தீங்களா? So third form of the verb தான் எப்பொழுதுமே past participle. Present participle அப்படிங்கிறது அந்த verb கூட ing சேர்க்கிறோம் அப்படின்னா அதுதான் present participle. For example, crying அப்படிங்கிறது இது என்ன participle? Present participle. ஜெரண்ட்னு சொல்லிட்டேன், வெரி குட். உனக்கு வந்து அந்த கன்ஃபியூஷன் வரலாம், மிஸ் ஐஎன்ஜி சேர்த்து வந்தா அது ஜெரண்ட் தானே சொன்னீங்க, இப்போ இந்த ப்ரெசன்ட் பார்ட்டிசிபல் அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னா. பட் ஜெரண்ட் அப்படிங்கும் போது அந்த வேர்ப் வந்து நவுனா ஆக்ட் ஆகும். இந்த ஐஎன்ஜி ஃபார்ம் ஐஎன்ஜிங்கிறது நவுனா அந்த சென்டென்ஸினுடைய சப்ஜெக்டாகவோ ஆப்ஜெக்டாகவோ வரும். அதை பத்தி தான் நம்ம பேசுவோம். ஓகேவா? க்ரைம் அப்படிங்கிறத இப்போ நான் இந்த இடத்துல ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிளா யூஸ் பண்றேன். ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் அப்படிங்கிறது ஒரு adjective-ஆ act ஆகும். Crying baby. Crying baby. Crying baby-னா அழுது கொண்டிருக்கக்கூடிய ஒரு குழந்தை. அழுது கொண்டிருக்கக்கூடிய ஒரு குழந்தை. Crying baby. இந்த பேபிங்கிறது ஒரு noun. இந்த noun-ஐ இந்த crying அப்படிங்கிறது என்ன பண்ணியிருக்கு? குவாலிஃபை பண்ணிருக்கு. எது noun-ஐ குவாலிஃபை பண்ணுதோ அதுதான் என்ன நம்ம பார்க்கணும், adjective. noun-ஐ குவாலிஃபை பண்ணாலே அது என்னது? Adjective. அப்ப இந்த இடத்துல இந்த crying அப்படிங்கிறது என்னமா? ஒரு வேர்ப் கூட ஐஎன்ஜி சேர்த்து எழுதும் பொழுது அந்த வேர்ப் என்னவா ஆக்ட் ஆகும்? அட்ஜெக்டிவ் ஆகும். அதுவே நவுனா ஆக்ட் ஆனா அது ஜெரண்ட். இப்ப பாருங்க, ட்ரைங்க்கு பதிலா இப்ப எப்படி எடுக்கலாம்? ட்ரைங் இஸ் அ குட் எஸ்கேப். எதுலேயும் தப்பிக்கிறதுக்கு எதை வச்சு நம்ம தப்பிக்கலாம்? அழுகிறத வச்சு. அழுகை என்பது ஒரு நல்ல ஒரு தப்பிக்கிற வழி. இந்த இடத்துல நான் எதை பத்தி பேசுறேன்? அழுகை அப்படின்னு பேசுறேன். இந்த இடத்துல இது என்னவா ஆக்ட் ஆகுதுன்னா நவுனா ஆக்ட் ஆகுது. இந்த இடத்துல கிரைங் அப்படிங்கிறது என்னவா ஆக்ட் ஆகுது? அட்ஜெக்டிவ் ஆக்ட் ஆகுது. சோ இது ப்ரெசன்ட் பார்ட்டிசிபல், இது ஜெரண்ட். ஜெரண்ட்ல அந்த ஐஎன்ஜி என்னவா ஆக்ட் ஆகும்? நவுனா ஆக்ட் ஆகும். ப்ரெசன்ட்
participle la adjective verb kuppurudhu rendu ni kekkalam plus idhukku ing da idhukku ing da idhu vandha enna nu solrom nama gerund nu solrom idha present participle nu solrom andha sentence la adhu enna function aagudhu apdigiradha vachi da adhu gerund ah present participle la paakalam okay va ipo aduve na past participle use panna va enni solalam tried request tried request அப்படிங்கும்போது இந்த இடத்துல இதுவும் adjective-ஆ request அப்படிங்கிறது ஒரு வேண்டுதல் tried request அப்படினா அழுது வேண்டுன வேண்டுதல் அழுது புலம்பிய request பண்ணுவாங்கல்ல அத பத்தி என்ன சொல்லலாம் tried request னு சொல்லலாம் crying request அப்படினு சொல்லலாம் இந்த இடத்துல இது என்ன function ஆகுது adjective இது என்னவாகுது adjective சோ இதுவும் adjective இதுவும் adjective adjective-ஆ function ஆனாலே அந்த verb வந்து participle அப்படிங்கற ஸ்டேட் கிடைச்சது அந்த verb க்கு என்ன வந்துரும் participle ஆயிடும் அது எப்ப adjective-ஆ function ஆகுதோ ஒன்னு ing ஓட வரும் இல்லனா third form of the verb ஒன்னு ing ஆ வரும் இல்லனா third form of the verb ing லியோ third form of the verb வந்து adjective-ஆ இருந்துச்சுனா அது participle ing ல வந்தா என்ன participle past participle ing ல வந்தா அது present participle that form of the verb வந்தா அது past participle எதெல்லாம் நம்ம non finite verbs இப்ப நம்ம பார்த்தோம் first என்ன பார்த்தோம் gerund ing இருக்கணும் noun ஆ function ஆகணும் அது gerund அடுத்து infinitives னு பார்த்தோம் infinitivesன்றது வேற ஒண்ணுமே இல்ல இந்த verb க்கு முன்னாடி என்ன சேர்த்துப்போம் to சேர்த்துப்போம் இப்போ இதுவே to cry அப்படி நான் எழுதுறனா இது பேரு தான் என்ன infinitives இது பேரு என்ன infinitives verb க்கு முன்னாடி அது present form of the verb க்கு முன்னாடி என்ன சேர்த்து preposition யூஸ் பண்ணா to சேர்த்து வந்தாலே அது என்னவாயிடும் infinitives ஆ இருக்கும் இந்த infinitives உம் noun ஆ function ஆகும் இந்த infinitives என்னவா function ஆகும்னா gerund உம் infinitives உம் noun ஆ function ஆகும் present participle உம் past participle உம் adjective ஆ function ஆகும் சோ இதெல்லாம் தான் உங்களுக்கு non finite verbs இதெல்லாம் non finite verbs gerund infinitives participles அவ்ளதா gerunds infinitives participles then தெரிட்டண்டா gerunds infinitives participles இது மூணும் தான் non finite verbs இந்த non finite verbs எதுக்கு தெரிஞ்சிட்டோம் தெரியுமா இந்த non finite verbs எல்லாம் இருந்தா தான் அங்க phrase இருக்கும் finite verbs இருந்தா அங்க class இருக்கும் தெளிவா இருக்கக்கூடிய finite verb இருந்ததுனா அது class இந்த மாதிரி ஒரு நான் ஃபைனட் வெர்ப் இருந்துச்சுனா அது என்னது ஃப்ரேஸ் அது வந்து ஃப்ரேஸ் இப்ப கிளாஸ் ஃப்ரேஸ் டிஃபரன்ஸ் தெரிஞ்சிருச்சு நமக்கு இந்த நான் ஃபைனட் வெர்ப்ஸ் என்னன்னு தெரிஞ்சிட்டோம் இப்போ நம்ம சிம்பிள் சென்டென்ஸ் பார்க்க போறோம் சிம்பிள் சென்டென்ஸ்க்கு அப்புறமா அதுக்கு காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்ட் இது எல்லாமே நம்ம பண்ண போறோம் கண்டுபிடிக்க போறோம் ஆன் சீயிங் தி டீச்சர் தி ஸ்டூடண்ட்ஸ் ஸ்டூட் அப் ஆன் சீயிங் தி டீச்சர் தி ஸ்டூடண்ட்ஸ் ஸ்டூட் அப் என்ன மீனிங்மா என்ன மீனிங் அந்த டீச்சரை பார்த்த உடனே அந்த குழந்தைகள் எழுந்து நின்றார்கள் ஸ்டூட் அப்படிங்கிறது என்ன இருக்கு என்ன டென்ஸ்ல இருக்கு பாஸ்ட் டென்ஸ்ல இருக்கு எழுந்து நின்றார்கள் பார்த்த உடன் எழுந்து நின்றார்கள் அப்படிங்கிறது இப்போ இந்த சென்டென்ஸ்ல நான் இந்த சிம்பிள் சென்டென்ஸ்க்கு கீழே எழுதியிருக்கேன் இந்த சென்டென்ஸ்ல ஒரு ஃப்ரேஸ் இருக்கு ஒரு மெயின் கிளாஸ் இருக்கு இதுல எது ஃப்ரேஸ் எது மெயின் கிளாஸ் எது ஃப்ரேஸ் எது மெயின் கிளாஸ் ஆன் சீயிங் தி டீச்சர் இதை எடுத்துக்கோங்களே ஆன் சீயிங் தி டீச்சர் எடுத்துக்கோங்களே இதுல சப்ஜெக்ட் இருக்கா ஆன் சீயிங் தி டீச்சர்ங்கிறதுல யார் பண்ணாங்க அந்த செயலை சீங்கற வெர்ப் இருக்கு ஓகேவா யார் பண்ணாங்க அப்படிங்க இருக்கா இல்ல சப்ஜெக்ட் இல்ல ப்ரெடிகேட் இல்ல அடுத்து இங்க இருக்கக்கூடிய இந்த வெர்ப் பாரு சீயிங் இங்க இருக்கு சீயிங் இந்த ing சேர்த்து வந்திருக்கு சோ இங்க ஆன் சீயிங் அப்படி வரும் பொழுது இது என்ன இந்த வெர்ப் ஃபைனட் வெர்பா நான் ஃபைனட் வெர்பா அப்படிங்கிறது ஒரு ஃபைனட் வெர்ப் ஒரு ஃபைனட் வெர்ப் ஸ்டாண்ட் ஸ்டூட் ஸ்டூல் அப்படினா அதுக்கு மூணு ஃபார்ம் இருக்கும்
இந்த சப்ஜெக்ட்க்கு தகுந்த மாதிரி ஸ்டூட் அப்படிங்கற பாஸ்ட் டென்ஸ் இந்த இதை வச்சு நம்ம டென்ஸ் கண்டுபிடிக்கிறோம் பாஸ்ட் டென்ஸ் டென்ஸ் கண்டுபிடிக்கிறோம் டென்ஸ் சொன்னாலே அது ஃபைனட் வெர்ப் எந்த வெர்பை வச்சு நம்ம டென்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படினாலே அது என்னது ஃபைனட் வெர்ப் ஸ்டூட் அப்படிங்கறது ஃபைனட் வெர்ப் இருக்கு தி டீச்சர் தி ஸ்டூடண்ட் ஸ்டூட் முடிஞ்சிருச்சு நமக்கு ஒரு ஃபைனட் வெர்ப் கிடைச்சிருச்சு சோ இதுல ஒரு மெயின் கிளாஸ் இருக்கு ஒரு ஃப்ரேஸ் இருக்கு ஒரே ஒரு ஃப்ரேஸ் இருந்துட்டாலே அது சிம்பிள் சென்டென்ஸ் ஒரே ஒரு ஃப்ரேஸ் உங்களுக்கு கிடைச்சிட்டாலே அது என்னது சிம்பிள் சென்டென்ஸ் ஒரே ஒரு நான் ஃபைனட் வெர்ப் அதர்வைஸ் ஒரே ஒரு ஃப்ரேஸ் அப்படி நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னாலே அது என்ன சென்டென்ஸ் சிம்பிள் சென்டென்ஸ் அப்ப சிம்பிள் சென்டென்ஸ்க்கான ஸ்ட்ரக்சர் நான் என்ன சொல்லிருக்கேன்னா ஒரு ஃப்ரேஸ் ஒரு மெயின் கிளாஸ் ஒரு ஃப்ரேஸும் ஒரு மெயின் கிளாஸும் இருந்துச்சுனா அது சிம்பிள் சென்டென்ஸ் as soon as the students saw the teacher they stood up அந்த டீச்சரை கண்ட உடனே as soon as இந்த எவ்வளவுக்கு பார்த்த உடனேயே at once சொல்வாங்க அடுத்த நிமிடமே as soon as ரொம்ப சீக்கிரமே பார்த்த உடனே அவங்க என்ன பண்ணிட்டாங்க எழுந்து நின்னுட்டாங்க as soon as the students saw the teacher they stood up ன்றது இதுல as soon as the students saw the teacher அப்படிங்கற காமாக்கு முன்னாடி ஒரு இருக்கிற ஒரு செக்ஷனா ஒண்ணாவும் காமாக்கு அப்புறம் இருக்கிற ஒரு செக்ஷனாவும் நம்ம எடுத்து பார்த்துக்குவோம் இந்த சென்டென்ஸை மட்டும் எடுத்துக்கோங்க காமாக்கு முன்னாடி இருக்கிற ஒரு சென்டென்ஸை மட்டும் எடுத்துக்கறோம் இது ஃப்ரேஸ் ஆஃப் கிளாஸா இது ஃப்ரேஸ் ஆஃப் கிளாஸா as soon as the students saw the teacher எப்படி கிளாஸ்னு சொல்றீங்க the students ங்கற சப்ஜெக்ட் இருக்கு ரொம்ப முக்கியமா saw அப்படிங்கற ஒரு ஃபைனட் வெர்ப் இருக்கு saw saw அப்படிங்கற வெர்பை வச்சு நம்ம என்ன என்ன டென்ஸ் கண்டுபிடிக்கலாம் பாஸ்ட் டென்ஸ் கண்டுபிடிக்கலாம் saw அப்படிங்கற வெர்பை வச்சு என்ன டென்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம் பாஸ்ட் டென்ஸ் சோ டென்ஸ் நம்ம கண்டுபிடிக்கிறோம் டென்ஸ் தெரிஞ்சாலே அது என்னதா அது கிளாஸ் டென்ஸ் தெரியுது ஒரு ஃபைனட் வெர்ப் இருந்தாலே அது என்னது கிளாஸ் ஓகே நெக்ஸ்ட் அடுத்து அந்த சென்டென்ஸ்ல அடுத்த செக்மெண்ட் எடுத்து பார்க்கலாம் they stood up அவர்கள் எழுந்து நின்றார்கள் அவர்கள்ல சப்ஜெக்ட் இருக்கு stood அப்படிங்கற ஒரு ஃபைனட் வெர்ப் இருக்கு சப்ஜெக்ட் இருக்கு ஒரு ஃபைனட் வெர்ப் இருக்கு தி ஸ்டூட் அப் அப்படிங்கற ஒரு கம்ப்ளீட் மீனிங் இருக்கு சோ இது வந்து அவர்கள் எழுந்து நின்றார்கள் அப்படிங்கிறது ஒரு மெயின் கிளாஸ் அவர்கள் எழுந்து நின்றார்கள் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டா முழுமை அடைஞ்சிருச்சு முன்னாடி உள்ள சென்டென்ஸையோ பின்னாடி உள்ள சென்டென்ஸையோ அதை இழுத்து புடிச்சு படிக்கணும்னு அவசியம் இல்லை பட் இந்த செக்மெண்ட்ல பாருங்க as soon as the students saw the teacher எவ்வளவுக்கு எவ்வளவு சீக்கிரம் அந்த குழந்தைகள் அந்த ஆசிரியரை பார்த்தார்களோ as soon as the students saw the teacher அந்த குழந்தைகள் அந்த ஆசிரியரை பார்த்த உடனேயே அப்படிங்கும்போது ஒரு ஒரு கண்டினியூட்டி மிஸ் ஆகுது இல்ல அந்த இடத்துல ஒரு கண்டினியூட்டி மிஸ் ஆகுது கம்ப்ளீட்டா மிஸ் ஆகுது அந்த இடத்துல சோ இந்த கிளாஸ் இதுவும் கிளாஸ் தான் ஏன்னா இந்த சப்ஜெக்ட் இருக்கு ஃபைனட் இதுலயும் மீனிங் இருக்கு ஒரு கம்ப்ளீட் மீனிங் இருக்கு கண்டினியூட்டி மட்டும் தான் மிஸ் ஆகும் கண்டினியூட்டி மட்டும் தான் மிஸ் ஆகும் அந்த குழந்தைகள் அந்த ஆசிரியரை பார்த்த உடனேயே அப்படினு சொல்லிருக்காங்க சோ இது மெயின் கிளாஸ் இந்த கிளாஸோட சேர்ந்தாதான் இது முடியும்ன்றதனால இந்த கிளாஸ்க்கு என்ன பேரு சப்ஆர்டினேட் கிளாஸ் இந்த கிளாஸ்க்கு என்ன பேரு சப்ஆர்டினேட் கிளாஸ் சோ காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் அப்படிங்கிறது ஒரு மெயின் கிளாஸ் இருக்கும் ஒரு மெயின் கிளாஸ் டூ ஆர் மோர் சப்ஆர்டினேட் கிளாஸ் ஒரு சப்ஆர்டினேட் கிளாஸ் தான் வரணும்னு அவசியம் கிடையாது ஒன் ஆர் மோர் ஒரு சப்ஆர்டினேட் கிளாஸ் வரலாம் ரெண்டு வரலாம் எத்தனை வேணாலும் வரலாம் ஆனால் கண்டிப்பா அதுல என்ன இருக்கும் ஒரு மெயின் கிளாஸ் ஒரு மெயின் கிளாஸ் தென் மோர் தென் ஒன் சப்ஆர்டினேட் கிளாஸ் மோர் தென் ஒன் சப்ஆர்டினேட் கிளாஸ் இப்படி இருந்துச்சுன்னா இது காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் சிம்பிள் சென்டென்ஸ்க்கு ஒரு ஃப்ரேஸ் ஒரு கிளாஸ் காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ்க்கு ஒரு மெயின் கிளாஸ் மோர் தென் ஒன் சப்ஆர்டினேட் கிளாஸ் இந்த சென்டென்ஸ் பாருங்க the children saw the teacher on they stood up இதுல and னு இல்ல இங்க இருக்க கூடிய and அப்படிங்கற ஒரு கன்ஜெக்ஷன் and அப்படிங்கறது என்ன கன்ஜெக்ஷன் and க்கு முன்னாடி இருக்கிறது ஒரு செக்மெண்ட் ஆகவும் and க்கு அப்புறம் இருக்கிறது இன்னொரு செக்மெண்ட் ஆகவும் எடுத்துக்குவோம் the children saw the teacher அப்படிங்கறது ஃப்ரேஸ் ஆ கிளாஸ் ஆ கிளாஸ் கிளாஸ் அது வந்து சாவு பாஸ்ட் ஆ சா அப்படிங்கற ஒரு ஃபைனட் வெர்ப் இருக்கு சா அப்படிங்கற ஒரு ஃபைனட் வெர்ப் இருக்கு சப்ஜெக்ட் இருக்கு பிரெடிகேட் இருக்கு ஃபைனட் வெர்ப் இருக்கு கம்ப்ளீட் மீனிங் இருக்கு இது ஒரு கிளாஸ் இது ஒரு அடுத்து இந்த அண்டுக்கு பக்கத்துல அடுத்து ஒரு செக்மெண்ட் என்ன இருக்கு தே ஸ்டூட் அப் அவர்கள் எழுந்து நின்றார்கள் இதுல அவர்கள் அப்படிங்கிறது யாரை டினோட் பண்ணுது தி சில்ட்ரன் டினோட் பண்ணுது அந்த குழந்தைகளை குறிக்குது
they stood up and varumbodhu andha kulandhaigal eduthu nindraargal appdi varumbodhu adhuvum ore class adhu ore class இதுவும் இந்த கிளாஸ் மட்டும் தனியா படிச்சினாலும் உங்களுக்கு மீனிங் இருக்கும் கம்ப்ளீட் மீனிங் இருக்கு எங்கேயும் கண்டினியூட்டி மிஸ் ஆகாது அந்த குழந்தைகள் ஆசிரியரை கண்டார்கள் அடுத்தபடி அவர்கள் எழுந்து நின்றார்கள் ரெண்டுமே கம்ப்ளீட்டா இருக்கு எதையும் எதையும் இந்த இத படிச்சு தான் இத படிக்கணும்னு அவசியம் கிடையாது கண்டினியூட்டி எங்கேயுமே மிஸ் ஆகல சோ இது ஒரு மெயின் கிளாஸ் இது ஒரு மெயின் கிளாஸ் ரெண்டு மெயின் கிளாஸ் இருக்கு நடுவுல வந்து ஒரு கன்வென்ஷன் இந்த கன்ஜெக்ஷனுக்கு என்ன பேருனா கோஆர்டினேட்டிங் கன்ஜெக்ஷன் பேரு இந்த கன்ஜெக்ஷன் என்ன பேரு கோஆர்டினேட்டிங் கன்ஜெக்ஷன் அப்ப காம்பவுண்ட் சென்டென்ஸ் அப்படிங்கிறதுல என்ன சொல்றோம் எத்தனை மெயின் கிளாஸ் இருக்கும் ஒரு மெயின் கிளாஸ் பிளஸ் ஒரு கன்ஜெக்ஷன் பிளஸ் ஒரு மெயின் கிளாஸ் ரெண்டு மெயின் கிளாஸ் ஒரு கன்ஜெக்ஷனால என்ன ஆயிருக்கும் ஜாயின் ஆகி வந்திருந்துச்சுனா அந்த சென்டென்ஸ் பேரு காம்பவுண்ட் சென்டென்ஸ் காம்பவுண்ட் சென்டென்ஸ் தமிழ்ல கூட்டு வாக்கியம் அப்படினு சொல்வாங்க சரியா சோ இது தனி வாக்கியம் கலவை வாக்கியம் கூட்டு வாக்கியம்னு சொல்வாங்க சிம்பிள் சென்டென்ஸ்னா ஒரு ஃப்ரேஸ் ஒரு மெயின் கிளாஸ் காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ்னா மெயின் கிளாஸோ சப்ஆர்டினேட் கிளாஸோ கலந்து வரும் காம்பவுண்ட் சென்டென்ஸ்னா ரெண்டு மெயின் கிளாஸ் ஒரு கோஆர்டினேட்டிங் கன்ஜெக்ஷனால என்ன ஆகி இருந்திருக்கும் ஜாயின்ட் ஆகி வந்திருக்கும் புரிஞ்சுச்சா இதுதான் இதனுடைய ஸ்ட்ரக்சர் இதெல்லாம் எப்படி சேஞ்ச் பண்றது அப்படிங்கறத பார்க்க போறோம் டைம் இல்ல நெக்ஸ்ட் கிளாஸ்ல இத கண்டினியூ பண்ணுவோம் நோட்டிடா